வணக்கம். இப்போ சால மீன் ஈஸியாக பொரிக்கிறதுக்கு எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ சால மீனை கழுவி வச்சுருக்கத இதில் சேர்த்துக்கிடுவோம். அடுத்தால அதுக்கு என்னென்ன மசாலாங்கிறத இப்போ காட்ட போகிறேன். மஞ்சத்தூள், வத்தல் தூள், உப்பு, கொஞ்சோண்டு முழு மல்லி, எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புளிஞ்சிக்கிட போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விரைவி வச்சிடப்போகிறோம். சரி, இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லாம் வைக்காமல் நம்ம வெளியவே வைக்கலாம். இதில் உப்பு மசாலா நம்ம போட்டிருக்க எல்லாமே நல்லா ஊறிடும். ஊறின உடனே பொரிப்போம். இப்போ சால மீன் நம்ம மசாலா தடவி வச்சுருந்தது நல்லா ஊறிட்டு இதை வந்து இப்போ நம்ம பொரிப்போம். எண்ணெய் சூடாகிட்டு வேற நம்ம மீனை சேர்த்துக்கிட போகிறோம். எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இதில் வந்து இப்போ நீங்கள் கம்மியாக எண்ணெய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ரொட்டிகள்லையோ தோசைகள்லையோ நம்ம தவாலைனா குறைய எண்ணெய் ஊற்றி நம்ம ஒன்று ஒன்றா வச்சு பொரித்து எடுத்துக்கணும். மீன் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு நல்லா கம்ம கம்மன்னு வாசனையெல்லாம் வருது. நம்ம ருசியாக இருக்கும். பொரித்து எடுத்து இப்போ நம்ம பாத்திரத்தில் வச்சுருவோம். பாருங்கள், இல்லை நல்லா பொரிஞ்சிட்டு இதை வந்து நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், ருசியாக இருக்கும். சாப்பிட்ட சோறு கூட வச்சு சாம்பார் ரசம் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும், அழகாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.